या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः. ஆறாவது அங்கத்தில் ராஜாவனுடைய அந்த உன்மாத அவஸ்தையை பார்த்தோம். மன்மத அவஸ்தையில் ஒன் ஆஃப் த ஸ்டேஜஸ் அது. அதில் அந்த படத்தை வச்சுட்டு அவன் வந்து என்னமோ சாட்சாத்தாக அவள் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செக்ஷன் வந்து பார்த்தோம். அதில் தர்ஷன சுகம் அனுபவத்தா சாட்சாதிவ தன்மையேன ஹிருதயேன ஸ்மிருதிகாரிணா துவயா மே புனகா சித்திரீகிருதா காந்தா. விபரீதமான ஒரு பூர்வாபூர்வ அனுபவத்தை வந்து மாறுதலாக இருக்கேன்னு சானுமதி சொல்ல போகிறா. பூர்வ அபர விரோதி அபூர்வகா ஏஷ விரக விரக மார்க்கான்னு சொல்ல போகிறா. அடுத்தது ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா, தெர் ஆர் அ கப்புள் ஆஃப் திங்ஸ் தேர். ஒன்று வந்து தர்ஷன சுகம் அனுபவத்தா, சாட்சாதிவ தர்ஷன சுகம் அனுபவத்தா. அவ என்னமோ நேரில் இருக்கிற மாதிரி அந்த சகுந்தலாவை நான் வந்து அனுபவத்தில் வச்சுருக்கிறச்சே, மறுபடியும் நீ இது சித்திரம்னு ஸ்மரணத்துக்கு கொண்டு வந்த உடனே அனுபவத்தில் இருக்கிறவ இப்போ சித்திரத்துக்கு போயிட்டாங்கிறான். ஸோ அந்த விரோத, யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம்னா, சித்திரத்தை பார்த்துட்டு அதுக்கு சித்திரத்தில் இருக்கிறவளை வந்து சித்திரத்தில் இருக்கா அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து என்னமோ டைரெக்டாக பார்க்குற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும். இங்கே வந்து நேராக பார்த்த மாதிரி அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சித்திரத்தில் இருக்கிற மாதிரி சித்திரீகிருதா அப்படிங்கிறார். நேரடியாக பார்க்கறதுங்கிறதையே சித்திரத்தை பார்த்து தானே அவர் சொல்கிறார். அந்த படத்தில் இருக்கிறவளை பார்த்து அப்படி சொல்கிறார் இல்லையா. முதல்ல இருந்த அவஸ்தைக்கும் பின்னாடி இருக்கக்கூற அவஸ்தை வந்து எனக்கு தடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் அதை. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை காமிக்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் மெயினாக. அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு என்னத்துக்கு ஞாபகப்படுத்தினேன்னுட்டு அவருக்கு ஒரே ரொம்ப வருத்தமாக போய்டுறது, இது பாஷ்பம் விஹரதி, அப்படியே கண்லேருந்து ஜலம் வருது. நான் வந்து நேராக இருக்கிற மாதிரி அனுபவிச்சுட்டு நீ எடுத்துட்டியே அப்படின்னு இவனை சொல்கிறார் விதுஷக்கனை. சரியா, சானுமதி பூர்வ அபர விரோதி அபூர்வகா ஏஷா விரக மார்க்கா. இந்த விரகத்தினுடைய ஒரு மார்க்கம் வழிங்கிறது இருக்கே, முதல்ல சித்திரஸ்ய சித்திரத்வேன ஞானம் இருக்கணும், அதுக்கப்புறம்தான் உன்மாத அவஸ்தை வந்து நமக்கு ஒரு ஒரு சத்தியம்னு, உன்மாத அவஸ்தை வந்ததுக்கப்புறம் அது வந்து இல்லை இது வந்து ஐயோ இது நிஜமாவே அவதானோங்கிற ஒரு ஞானம் இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பியும் சித்திரத்வேன ஞானம். இந்த ஒவ்வொன்றும் வந்து சித்திரம் சத்தியம் சித்திரம் பொய்யே உண்மை பொய்யே உண்மைன்னு அது என்னமோ ஒரு மாறுதலாக இருக்கக்கூடிய ஒரு விரக விவகாரமாக இருக்கேங்கிறது தான் அந்த பூர்வாபர விரோதி அபூர்வக விரக மார்க்கா அயம். சரியா ராஜா, கதமேவம் அவிஸ்ராந்த துக்கம் அனுபவாமி. அவிஸ்ராந்தம் துக்கம், ஒரு இடைவெளியே இல்லாத ஒரு துக்கத்தை நான் எவ்வாறு இப்படி அனுபவிக்கிறேன்னா, ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு துக்கம் கண்டினியூஸா வருது, அதை எக்ஸ்பிளைன் பண்றார். தடுக்கப்பட்டுடுத்து அர்த்தம், நிருத்தம் பிரதிஷித்தம். ஸோ பிரஜாகராத் தஸ்யாக சமாகமாக ஸ்வப்னே கிளீபூதா, ராத்திரி பூரா அவளை நினச்சிண்டு நான் வந்து தூங்காத இருக்கேன், அதனால எனக்கு வந்து தூக்கம் வராத காரணத்தினால பிரஜாகராத்து அப்படிங்கிறது ராத்திரி ஜாகரணாத்து, ராத்திரி பூரா முழிச்சுட்டு இருக்கிற காரணத்தினால தஸ்யாக சகுந்தலையினுடைய சகுந்தலையினுடைய ஒரு சமாகமாக சகுந்தலையோட கூட என்னுடைய சேர்க்கைங்கிறது ஸ்வப்னே, ஸ்வப்னத்தில் நடக்கலாம்ங்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்கும் இல்லையோ. இப்போ நேரடியாக தான் அவன் இல்லை. ஸோ ஸ்வப்னத்தில் அவளுடன் கூட ஒரு சேர்க்கைன்னு ஏற்படலாங்கிறது இருந்தா பிரஜாகர காரணாத்து பிரதிஹதா கிளிபூதா, முழிச்சுட்டு இருக்கிற காரணத்தினால அது தடுக்கப்பட்டுருத்தோ அதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாத போயிடுத்து. இப்போ
அவளை என் கண் பார்வையாவது அவளோட சேரலாம் இல்லையோ இந்த படத்தை பார்த்து, ஆனால் கண்ணில் ஜலம் வருது. ஏன்னா இது பாஷ்பம் விஹரத்தின்னு சொன்னாரோ இல்லையோ, கண்ணு பூரா ஜலத்தினால அப்படியே நிரம்பி இருக்கிறதுனால எனக்கு அவளை வந்து சித்திரகதாமப்பி திரஷ்டும் ந ததாதி. பாஷ்பகா கண்ணீரானது சித்திரகதாம் ஏனாம், சித்திரகதாம் அபி ஏனாம் இந்த சகுந்தலையை, சித்திரகதாம் அபி படத்தில் இருக்கக்கூடியவளாக இருந்த பொழுதிலும் என்ன இவளை பார்க்க விடுவதில்லை, எது என்னுடைய கண்ணீரானது. எந்த விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. ஏனாம் திரஷ்டும் ந ததாதி என்ன, அது அன்வயம் எப்படின்னா, ஒரு சமயம் ந ததாதி அல்லது அவசரம் ந ததாதிங்கிற மாதிரி நம்ம ஆகாரியம் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. பார்க்க விடல அப்படிங்கிறது தான், பார்க்கறதுக்கு கொடுக்கலங்கிற மாதிரி தானே மீனிங் வருதுங்க. ந ததாத்தின்னு திரஷ்டும் ந ததாத்தின்னு ந திரஷ்டும் அவசரம் ந ததாத்தின்னு எடுத்துக்கலாம். ஸோ பிரஜாகராத் தஸ்யாஹ சமாகமஹ ஸ்வப்னே கிளிபூதஹ, ஸ்வப்னே தஸ்ய சமாக தஸ்யாஹ சமாகமஹ, ஸ்வப்னத்தில் அவளோட சேர்க்கைங்கிறது இந்த இதே ஐடியா தானே அந்த இதுலேயும் குரூரஸ் தஸ்மின்னபின சகதே ஈர்ஷ்யா விபிரலம்பத்துக்கு சொல்லுவார். அதேதான் மேக சந்தேஷத்தில் வருமே, துவாலிக்க பிரணய குவிதாம் தாதுராகை ஷிலாயாம், உன்னுடைய சரண பத்தி தாம் யாவதிச்சாமி கர்த்தும், உன்னுடைய காலில் வந்து உன்னை சாந்தனப்படுத்துறதுக்காக நான் பண்ணணும்னு பார்க்கறேன், வரையணும்னு பார்க்கறேன். தாவன் முகுர் உபசித பாஷ்பைகி, எனக்கு அப்படியே திருஷ்டி ஆலுப்பியத்தையுமே அப்படியே கண்ணு வந்து இப்படியே முழுகி போயிடுறது, எனக்கு வந்து உன்னை பார்க்க முடியல. க்ரூரஸ் தஸ்மின்னபின சகதே சங்கமம் நௌ கிருதாந்தா, யமன் வந்து நம்ம ரெண்டு பேரும் அந்த இடத்துல சேரக்கூடாதுன்னு நினைக்கிறான் போல இருக்கு. இந்த விதி படத்துல கூட என்னை வந்து உன் பக்கத்துல வரைய விட மாட்டேங்கிறான் பத்தியா. இந்த இடத்துல வந்து ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டார். அதுல இன்னும் ஒரு அந்த அந்த சிங்காரம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அந்த ஈர்ஷ்யா பிரலம்பம் இங்க வந்து தைன்ய ஸ்வபாவம் பண்ணா சொல்லலாம், தைன்யம்ங்கிற வெபிச்சாரி பாவம் பண்ணா சொல்லலாம். பிரஜாகராத்து கிளிபூதா தஸ்யாஹா ஸ்வப்னே சமாகமாக பாஷ்பஸ்து நததாதி ஏனாம் திரஷ்டும் சித்திரகதாம் அபி, படத்துல இருக்கிறச்சு கூடன்னுட்டு அந்த அபிஷப்தம் இருக்கே, அந்த அபிஷப்தம் உனக்கு அங்க தியோதகம் ஆயிடுறது. அந்த சித்திரகதாம் அபி அப்படிங்கிறதுனால இப்ப ஏதோ படத்துல வரைஞ்சு நான் அவளை பார்க்கணும்னு பாக்குறேனேங்கிறச்சு அந்த தைன்யம்ங்கிற அந்த பாவம் அதுல இருந்து நமக்கு தெரியாது. ஜென்ரலி சில இடங்கள்ல அந்த சப்தம் வந்து வியஞ்சகமா போகும், அதுல வந்து இந்த மாதிரி அபி தூ இந்த மாதிரி சப்தங்கள் கூட வியஞ்சகமாக ஆகும். நிரர்த்தகம்னு நினைக்கிறோம் நம்ம, அதை வந்து டெர்மினாலஜி போடுறச்சு நிரர்த்தகாகாம்பர், நிரர்த்தகாக இல்லை அவ்வியங்கள்ங்கிறதுக்கு வந்து துன்யாலோகம் பிடிக்கணும். இந்த மாதிரி சப்தங்கள் கூட தியோதகமாக ஆகும் அப்படின்னு இதுல வியாக்கரணத்துல சொல்றச்சு சில சமயம் நிரர்த்தகம் பா, அத உனக்கு நிபாத்தம் அப்படின்னா அது வந்து அபீச்ச பிர இதெல்லாம் வந்து நிபாதம், சில சமயம் நிரர்த்தகம் அப்படின்னு விடுவா. அந்த நிரர்த்தகம் இஸ் ஒன்லி அந்த பாதபூரணம்ங்கிற இடத்துல மாத்திரம்தான் அதுக்கு வந்து அர்த்தம் இல்லாத உபயோகப்படுத்துறோமே தவிர, பல இடங்கள்ல அர்த்தத்தோட இருந்தாலும் சில இடங்கள்ல அதுக்கு வந்து ஒரு வியஞ்சகத்துவம் கூட இருக்கு, அந்த இடத்துல வியஞ்சக சப்தமா ஆயிடுறது. பிரஜாகராத் கிளிபூத தஸ்யா ஸ்வப்னே சமாகமஹ பாஷ்பஸ்து ந ததாத்யேனாம் த்ரஷ்டும் சித்ரகதாம் அபி சானுமதி. சானுமதி சர்வதா பிரமார்ஜிதம் த்வயா பிரத்யாதேச துக்கம் சகுந்தலாயாஹ. சர்வதா அவளுக்கு இருக்க பிரத்யாதேச துக்கம், அவளை திருப்பி அனுப்பிச்சதுங்கிற ஒரு துக்கம் அவளுக்கு இருந்ததே சகுந்தலாயாக, அவளிடத்துல இருக்கக்கூடிய அந்த துக்கத்தை துவயா உன்னால் சர்வதா பிரமார்ஜிதம் எல்லா விதத்திலையும் சர்வ பிரகாரேன பிரமார்ஜிதம் அதை தொடச்சு எரிஞ்சுட்ட இந்த இதனால. ஏன்னா அவனுடைய அந்த தைன்யமும் அவன் அவளுக்காக உருகிறத பார்த்த உடனே நீ அவளை அனுப்பிச்ச அந்த துக்கமானது தீர்ந்து போயிடுத்து அப்படிங்கிற பிரவிஷ்ய. ஏன்னா இந்த சத்துரிக்காவை வந்து இப்போ அமிச்சரோ இல்லையோ அந்த இதெல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு, மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு வா நான் எக்ஸ்ட்ரா வரையணும்னு சொன்னார் இல்லையா, அப்போ சத்துரிக்கா உள்ள வரா. ஜயது ஜயது பர்த்தா வர்த்திகா கரண்டகம் கிரகித்வா
இதோமுகம் பிரஸ்திதாஸ்மி. வர்த்திகா கரண்டகம் அந்த மெட்டீரியல்ஸ் படம் வரையறதுக்கு உண்டான எல்லாம் ப்ரஷ்ஷு கிஷு தூரிக்கா வர்ணம் எல்லாத்தையும் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் இருக்குது, அதுதான் கரண்டகா அந்த பாத்திரம். அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு இந்த பக்கம்தான் வந்தேன், இதோமுகம் பிரஸ்திதா அஸ்மி, கிளம்பினவளாக இருக்கிறேன். அப்போ நடுவில் என்னாச்சுங்கிறது ஒரு தொக்கு நிற்கிறதோ இல்லையோ. ஸோ கிஞ்ச மேலும் என்ன நடந்தது? சத்துரிகா சமே ஹஸ்தாத் அந்தரா தரலிகா த்விதீயா தேவியா வசுமத்யா அகமேவ ஆரியபுத்திரஸ்ய உபநேஷ்யாமி இதி ச பலாத்காரம் கிரஹீதா. அந்த சஹா கரண்டகா அந்த தூரிகா இதெல்லாம் வச்சிருந்த அந்த பாத்திரம் இருக்கே, அந்த பாத்திரமானது மேஹஸ்தாத்து என்னுடைய கையில் இருந்து தேவ்யா வசுமத்யா தரளிகா த்விதீயா தேவ்யா வசுமத்யா தரளிகாவோட கூட இருக்கக்கூடிய வசுமதி இவனுடைய வைஃப் முதல் இவ. ஸோ அந்தரா நடுவில் என்னுடைய கையிலிருந்து அதை ச பலாத்காரம் கிரகீதா அது எடுக்கப்பட்டது. என்னன்னு சொல்லிண்டு அவள் எடுத்துண்டா, அகமேவ ஆரியபுத்திரஸ்ய உபநேஷ்யாமி, நானே அவர்கிட்ட எடுத்துட்டு போறேன்னு சொல்லி அவன் என் கையிலிருந்து பலாத்காரமா எடுத்துட்டா. நல்லவேளை ஒன்ன விட்டாளே அவ, வெறும் பாத்திரத்தை தானே எடுத்துண்டா, ஒன்னையும் பிடிச்சி வச்சுட்டான்னா சி உன்னை விட்டான்னா நீ வந்து இங்கே எங்களுக்கு சொல்லி நாங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு எங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்த வார்னிங் கொடுக்கறதுக்கு ஒன்னை விட்டாளோ இல்லையோங்கிறது அர்த்தம் அங்க. ஏன்னா இவளையும் பிடிச்சி வச்சுட்டு இரு இரு என்னோட வா அப்படின்னு சொல்லியிருந்தா வசுமதினா எல்லாரும் கையும் களவமா அந்த படத்தோட பிடிச்சிட்டு இருப்பாளோ இல்லையோ. சகுந்தலா யாரு என்ன ஏதுன்னுட்டு ஒரு கோபம் வரும் அவளுக்கு. ஏன்னா இத்தனை நாளா பின்னாடி சொல்லுவார் பகுமான கர்வித்தாம்பர், நான் அவளுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்ததுனால அவ வந்து ஒரு ஒரு கர்வத்தோட இருக்கா, கர்வித்தானா அந்த நான் அவளுக்கு காண்பிக்கிற அன்பு அன்பு காரணமாக அவ என் மேல ரொம்பவும் ஒரு பொசசிவ் நேச்சரோட இருக்காம்பர். அதனால திஷ்டியா தொன் முக்தா ஒன்ன விட்டுட்டா, சோ தட் யூ குட் கம் அண்ட் வார்ன் அஸ். நேரம் அந்த கோபம் இங்கே ஏன் அந்த ரத்னாவளி மாதிரி மாறலன்னா இவளுக்கு ஒரு பிரசக்தி தேவை இல்லை. இந்த இடத்துல வந்து அந்த வசுமதி வந்து ஸ்டேஜுக்கு வரணுங்கிற அவசியமே கிடையாது. படி அப்பதான் இந்த சீனை படிச்சாதான் புரியும் உனக்கு. சதுரிகா யாவத் தேவ்யா விடப லக்னம் உத்தரீயம் தரலிகா மோசயதி தாவன் மயா நிர்வாகிதா ஆத்மா. ஓ உன்னை விட்டுட்டாளாங்கிறச்சே இல்ல இல்ல, நான் ஆத்மா நிர்வாகிதாங்கிற நான் தப்பிச்சுண்டு வந்துட்டேன். எப்படின்னா யாவது தேவ்யா விடபலக்னம் தேவ்யாகா விடபலக்னம் உத்தரீயம் விடப ஒரு சாக்கையில மரக்கலையில லக்னம் மாட்டிக்கொண்ட உத்தரீயம் மேல் வஸ்திரம் தேவியினுடைய மேல் வஸ்திரம் அதை தரளிகா யாவது மோச்சயத்தி எச் சமயம் வரையில் அந்த தரளிகா வந்து எந்த சமயத்துக்குள்ள அவ விடுவிக்கிறதுக்குள்ள தாவது அந்த சமயத்துக்குள்ள மயா என்னால் ஆத்மா நிர்வாகிதாக ஐ எஸ்கேப்ட் மை செல்ஃபுங்கிற மாதிரி அந்த பாசிவ் வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. மயா ஆத்மா நிர்வாகிதா பலாயிதா பலாயிதா அஸ்மி, நான் நான் வந்து ஓடி வந்துட்டேன் எஸ்கேப் ஆயிட்டேங்கிறது தான் அங்க ராஜா. இதோ அந்த ரிஃப்ளெக்ஸ் இது மாதிரி இருக்கு. ஓகே விதூஷகா ராஜா 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 வயசிய உபஸ்திதா தேவி பகுமான கர்விதாச்சா பவான் இமாம் பிரதிகிருதிம் ரக்ஷதி. உபஸ்திதா தேவி அவ இங்க இருக்கா பகுமான கர்விதாச்ச, நான் அவளுக்கு காமிச்ச பகுமானத்தினால அவ ரொம்ப கர்வத்தோட இருக்கான்னா இங்க தான் தான் ராஜாவுக்கு ரொம்ப ஒரு இஷ்டப்பட்டவள் பிரியை அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு வந்து ஒரு இது ஜாஸ்தியா இருக்கு, பொசசிவ்னஸும் ஜாஸ்தியா இருக்கும். ஆகையினால இமாம் பிரதிகிருத்தி ரக்ஷது பவான், நீங்க வந்து இந்த பிரதிகிருதி இந்த சித்திரத்தை நீ வந்து இப்ப ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்ற அவனு ஆத்மானம் இது பணங்கிறான் விதூஷகன். இந்த சித்திரத்தை ரட்சிக்கிறதுனால நான் ஒன்னதான் வந்து நான் காப்பாத்துறேன், படத்தை காப்பாத்துறேன்னு நீ நினைச்சுக்காத, இல்லைன்னு நீ அவள்கிட்ட மாட்டின்ட்டு தவிக்க போற விதூஷகா. விதூஷகா ஆத்மானமிதி பண சித்திரபலகம் ஆதாய உத்தாய ச யதி பவான் அந்தஃபுர காலகூட்டான் மோக்ஷதே ததா மாம் மேத பிரதிச்சந்தே பிராசாதே சப்தாபய இதி த்ருதபதம் நிஷ்டாந்தா. அந்தப்புற காலக்கூட்டாத்து அவளை வந்து காலக்கூட்ட விஷம் மாதிரி சொல்ற வசுமதிய,
அந்த புறத்திலேயே வந்து அவ தான் விஷம் போல இருக்கக்கூடியவள். அந்த ஒரு விஷத்திலிருந்து நீ வந்து மோக்ஷியத்தை சேர்த்து நீ உன்னை விடுவிச்சுண்டேயே ஆனால் அப்பொழுது மேக பிரதிச்சந்தே, மேக பிரதிச்சந்தம்னுட்டு அந்த ஒரு பிராச ஒரு அட்டத்துக்கு பேர். அதாவது பிராசாதத்துல பல இடங்கள் இருக்கும், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கா. அது அந்த மாதிரி இருக்கும், நம்ம இந்த கிளவுட் மாதிரி இருக்கக்கூடிய இடமா இருக்கலாம், மேல அந்த ஷேப்ல இருக்கிறதா இருக்கும், இல்லைன்னா ஒவ்வொரு இதுக்கு சொல்றேன் மிரர் இது இருக்கலாம், அதாவது கண்ணாடி ரூம்னு ஒன்று சொல்லுவோம். இப்போ நம்மளே வந்து வீட்டில் லிவிங் ரூம், டைனிங் ரூம், பெட்ரூம், சின்ன ரூம், அந்த ரூம், இந்த ரூம்னு ஏதோ சொல்கிறோம்ல. இட் இஸ் நாட் தட் தட் ஹேஸ் டு பி ஃபாலோட் லைக் தட். ஒரு ஸ்டடி ரூம்னு சொல்கிறோம், அங்கே படிக்கவே மாட்டோமா இருக்கும், தூங்கின்னு இருப்போமா இருக்கும், ஆனால் அதை ஸ்டடி ரூம்னு சொல்லுவோம். இல்லை திடீர்னு வந்து இந்த குழந்தையோட ரூமும் போ, ஆனால் அந்த குழந்தை அங்கே வந்து காலேஜுக்கு போயே வருஷக்கணக்காக இருக்கும், ஆனாலும் அந்த குழந்தையோட ரூம்னு அதை இன்னமும் பேர் சூட்டி சொல்லிட்டு இருப்போமோ இல்லையோ. அந்த மாதிரி ஒரு மாளிகையில பல இடங்களுக்கு ஒரு பேர் சூட்டி வச்சிருப்பான். அதுல மேக பிரதிச்சந்தம்னுட்டும் அந்த பிராசாதே, மேக பிரதிச்சந்தே பிராசாதே, அந்த இடத்துல சப்தாபய அங்க வந்து என்ன கூப்பிடு ஆஹ்வய அப்படின்னுட்டு ஓடி போயிடுறா. த்ருதபதம் நிஷ்கிராந்த சானுமதி அந்ய சங்கராந்த ஹிருதயோபி பிரதம சம்பவானாம் அபேக்ஷதே சிதில சௌஹார்தஹ இதானீம் ஏஷஹ. அந்ய சங்கராந்த ஹிருதயஹ அபி, வேறு ஒருவரிடம் தன்னுடைய ஹிருதயமானது ஈடுபட்டதாக இருந்த பொழுதிலும் பிரதம சம்பாவனம். ஸோ அப்போ வந்து பிரதம பகுமானம்னு எடுத்துக்கணும். அப்போ முதல்ல வந்து யாருக்கு ஒரு ஒரு மரியாதையை கொடுத்து, யாருக்கு முதல் மரியாதையை கொடுத்து வைத்திருக்கிறானோ, இப்போ பிரசன்ட் பட்ட மகிழ்ச்சின்னு எடுத்துக்கணும். ஆர் ஸோ பிரதமங்கிறதுக்கு ஏன் அங்கே பிரச்சனை வருதுன்னா, ரெண்டு மீனிங், ஒன்று வந்து பூர்வான ஒரு அர்த்தம், இன்னொன்று பிரதம ஃபஸ்ட்னு ஒரு அர்த்தம். முன்னாடி இருந்த முன்னாடி ஆனர் பண்ண அந்த மகிஷி, இப்போ அவளுக்கு ஆனர் இல்லைன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் ஏன்னா அந்ய சங்கராந்த ஹிருதயா, சகுந்தலையினிடம் மனது ஈடுபட்டு இருக்கிற காரணத்தினால ஆனாலும் முன்னா பிரதம சம்பாவனம் அபேக்ஷதே இதானீம் ஏஷஹா சிதில சௌஹார்தா. ஏன்னா இவளிடத்துல இருக்கக்கூடிய இந்த சௌஹார்தம் இருக்கே, அந்த ஆசைங்கிறது சிதிலம் ஆயிடுத்து இப்போ. ஓ, இங்க திருப்பதி இல்ல மாத்தி இருக்கு. எப்படி இருக்கு? அன்ய சங்கராந்த ஹிருதயோபி பிரதம சம்பாவனாம் அபேக்ஷதே அசிதில சௌஹிருதஹ இதானி மேஷஹ. திடீர்னு ஒரு ஆ இங்க அந்த அவினயசிய மாதிரி இருக்குது. வேண்டாம், அசிதில வேண்டாம், சிதில சௌஹார்தா இதானி மேஷா. இந்த பிரதம சம்பாவனம் அபேக்ஷத்தேனா முதல்ல வந்த அந்த இவளை வந்து சன்மானம் பண்ணணும்னு அர்த்தம். பூர்வாம் பூர்வா பகுமானம் அபேக்ஷதே, அதுதான் அந்த பிரதம சம்பாவனம் அபேக்ஷதேங்கிறது. ஓகே, பூர்வ மகிஷி இருக்காளே அவளிடத்தில் ஒரு பகுமானத்தை வைப்பது, அவளுக்கு ஆனர் பண்ணணுங்கிறது அபேக்ஷத்தே, அதுதான் எதிர்பார்க்கப்படுறது. ஈவந்தோ அவருக்கு வந்து அந்ய சங்கராந்த ஹிருதயா அபி, இப்ப சங்குந்தலாவை பிடிச்சிருக்கலாம், ஆனா முன்னாடி அவ மகிஷியா இருந்தாளோ இல்லையோ, குவீனா இருந்தாளோ இல்லையோ, அதனால அவளுக்கு ஒரு ஆனர் பண்ணணும். ஆனா சிதில ஹிருதய இது சௌஹார்தம், அந்த அவளிடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரேமை அஃபெக்ஷனுங்கிறது கொஞ்சம் சிதிலம் ஆயிடுத்து. இட் இஸ் நாட் ஆஸ் காடம் ஆர் திருடம் ஆஸ் இட் இஸ் வித் சகுந்தலா. சரியா? இதானீம் இப்பொழுது அந்த பூர்வ மகிஷ்யாம் சௌஹார்தா சிதிலா வருதா, அசிதில சௌஹார்தான்னு எடுத்துட்டோம்னா மந்தமாகாத ஒரு பிரேமை இருக்குன்னா, அப்போ சகுந்தலாவினிடத்துல ஒரு ஆசை இருந்தாலும் அவன் வந்து வசுமதி ஆனர் பண்றான். ஸோ இட் ஷோஸ் தட் நல்ல விதத்துல தாட்சிண்ய குணம் அவனுக்கு இருக்கு எல்லாரிடத்திலையும்னு எடுத்துக்கணும். அந்த சௌஹார்தத்தை வந்து பிரேமை ராகம் அனுராகம்ங்கிற அளவுக்கு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக அதை வெறும் ஒரு சக்கியம்ங்கிற அளவுக்கு எடுத்துக்கணும். நல்ல ஹிருதயத்தை கொண்ட ஒரு ஒரு ஆட்டிடியூட்ல அவன் வந்து
துளி கூட விலகாத இருக்கான், யாரையுமே பகச்சுக்கலன்னு அர்த்தம். அப்படி வேணா சொல்லலாம், அசித்தில சௌஹார்த நற்குணங்களில் துளி கூட அவன் வந்து குறையாதவனாக இருக்கான் அப்படின்னு அந்த சிதில சௌஹார்தத்தை வந்து துஷ்யந்தன் இடத்துல இருக்கக்கூடிய அசித்தில சௌஹார்தத்தை துஷ்யந்தன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குணமா எடுத்துக்கணும். சிதில சௌஹார்தகாங்கிறச்சே நீ வந்து வசுமதியின் இடத்துல அவனுடைய பிரேமை குறைஞ்சு கொடுத்தோன்னு எடுத்துக்கணும். ஸோ இதுவும் அந்த ஏறக்குறைய அந்த ரத்னாவளியில வந்த மாதிரி அவர் உதயணன் சொல்லுவான் வந்து என்னதான் எனக்கு வந்து அந்த அந்த பட்ட மகிஷி பேர் வாசவதத்தா அவ மேல எனக்கு வந்து என்ன என்னதான் ஒரு பகுமானம் இருந்தா கூட என்னோட அனுராகம்ன்றது வந்து மோர் சாகரிக்கா. ஆமா ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வரும் இல்ல அதுல டு ஷோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெண்டு. ஸோ இவள்கிட்ட பிரேம ஜாஸ்தி அதே பட்ட மகிஷி கிட்ட அந்த ஒரு பகுமானம் இருக்குங்கிறா, அது என்னாலும் போகாது. ஆமா அந்த பகுமானம் இருக்கு, இன்னைக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஜாஸ்தியா இருக்கிறது சகுந்தலா அவனிடத்துல. ஆனா அவதான் வந்து குலப்பிரதிஷ்டான்னு சொல்லிடுறாரோ இல்லையோ முதல்லயே. ஓகே பிரவிஷ்ய பத்ரஹஸ்தா பிரதிஹாரி ஜெயது ஜெயது தேவஹா. ராஜா வேத்ரவதி நகலு அந்தரா திருஷ்டா துவயா தேவி கேட்டுக்கிறார். நடுல அந்தரா துவயா தேவி ந திருஷ்டா கலு, நீ பார்க்கலையோ இல்லையோ அவளை அப்படிங்கிறா. இல்லை நீ பார்க்கலையா அவ உன்னை பார்க்கலையாங்கிறா. ராஜா வசுமதி பிரதிஹாரி அத கிம் பத்ரஹஸ்தா மாம் பிரேக்ஷ்ய பிரதிநிவிருத்தா. இல்லை என்ன பின்னென்ன பார்த்தேனே பத்ரஹஸ்தா மாம் பிரேக்ஷ்ய, கையில் நான் வந்து லெட்டரோட இருக்கிறத என்னை பார்த்துட்டு அவள் வந்து திரும்பி போயிட்டா பிரதிநிவிருத்தா அப்படின்னா அதுக்கு ராஜா வந்து இங்க சொல்றார் அது ஈஆர்சி காரியஜ்ஞா காரிய உபரோதம் மே பரிஹரதி. ரெண்டு விதம், ஒன்னு வந்து காரியஜ்ஞா அவளுக்கு வந்து எந்த சமயத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியும், பத்திரம் வர்றச்சே ஒரு லெட்டர் வருதுங்கிறச்சே அங்க அந்த இடத்துல நம்ம வந்து உள்ள நுழையக்கூடாது, ஏன்னா ஏதோ ஒரு ராஜகாரியம் நடக்கிறது, அந்த ராஜகாரியத்திற்கு காரிய உபரோதம் பவேயம் இது, நான் வந்து அந்த ராஜகாரியத்துக்கு ஒரு தடங்கலாக இருக்கக்கூடாதுன்னுட்டு இருக்காவ ரைட். ஸோ மே காரிய உபரோதம் பரிஹரதி ரெண்டு நெகட்டிவ் போடுறாருங்க, எனக்கு என்னுடைய காரியத்திற்கு ஒரு விக்னம் வரக்கூடாது, விக்னத்தை தடுக்கிறாள் தவிர்க்கிறாள் பரிஹரதி, ஏன்னா காரியஜ்ஞா அவளுக்கு வந்து இந்த இது மாதிரி பதார்த்த காவியலிங்கம் ரைட்டா. காரிய மே காரிய உபரோதம் சா பரிஹரதி எப்படி அப்படின்னா காரியஜ்ஞா, அவளுக்கு வந்து எந்த சமயத்துல எதை செயல்படுத்தணும்னு அவளுக்கு நன்னா தெரியும். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா இந்த இடத்துல வந்து ராஜா வந்து சகுந்தலையின் இடத்துல ஒரு ஆசை இருக்கார், அதுக்கு வந்து அவன் ராஜா வந்து சித்திரத்தை பார்த்து மகிழ்வதுல தன்னுடைய டயத்தை வந்து போக்குறதுல அவ வந்து தடங்களா இருக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுட்டு அவ விலகிடுறா தானே. இங்க வந்து there is no connection between Vasumati and Shakuntala. சரியா, வசுமதி வந்து ஒரு எக்ஸ்பெண்டபிள் கேரக்டர், இங்க அது இருக்காங்கிறது மட்டும்தான் தெரியணுமே தவிர இங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரா இது இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து இங்க நுழைக்கணுங்கிற அவசியமே இல்லை அவருக்கு. ஏன்னா அது பிரகிருத நாயக நாயகனுக்கும் உண்டான ஒரு ரசத்துக்கு அப்புறம் அது வந்து ஒரு இடையூறாக மாறலாம் ஒன்று. அண்ட் ஷீ இஸ் அன் அன்வான்ட் கேரக்டர் பிகாஸ் திஸ் இஸ் நாட் அபவுட் த ஹேரம். வெரஸ் மாளவிகா அக்னி மித்திரத்தை பார்த்தோம்னா அதில் வந்து மூணு குயின்ஸுக்கும் ஈக்குவல் ரோல் போடுவார், ஒரு ப்ரௌடா ஒரு மத்தியா ஒரு முக்தா நாயிகா, மூணு குயின் இருப்பா அதில், ரெண்டு பேர் ஏற்கனவே குயின்னு ஒருத்தி வந்து நாயிகாவா வரா மாளவிகாங்கிறவ. ஸோ அந்த இடத்துல ஹி ஹாஸ் டு பிரிங் இன் எவ்ரி கேரக்டர். ஹியர் இட் இஸ் அன்னெசரி, அவளால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது நமக்கு. ரத்னாவளி எடுத்து பார்த்தேன்னா அந்த ஃபர்ஸ்ட் குயினோட கசினா போயிடுறா அந்த ரத்னாவளிங்கிறவள். ஸோ அதனால அந்த குயின் ரிசால்வ்ஸ் த சிச்சுவேஷனுங்கிற ஒரு நெசசிட்டி வருது ஃபார் த பிளாட். இங்கே பிளாட்டுக்கு வந்து இவ தேவையே இல்லை, அதனால அவள் அப்படியே விளக்கிடுறாள். அப்போ அவ முதல்ல வந்து இந்த
சதுரிகா கையிலேருந்து பிடுங்கினது எதுக்காக? ஜஸ்ட் டு ஷோ இந்த மாதிரி ராஜாவுனுடைய ஒரு ஒரு கேரக்டரை கொண்டு வந்து காமிக்கிறதுக்காக, அந்த பிரதம பகுமானம்ங்கிறத இங்கே காமிக்கிறதுக்காக அது ஃபர்ஸ்ட் வந்தது. ஓகே ஓகே. இல்லைன்னா அந்த ராஜா எப்போ பார்த்தாலும் அந்த சித்திரத்தை பார்த்துன்னு அழுதுண்டே இருப்பாரு. எப்படி முடிக்கிறது, கதையை எப்படி ப்ரொசீட் பண்ண வைக்கிறது, நமக்கு ஒரு இது வேணுமோ இல்லையோ அந்த இடத்துல. அண்ட் அந்த சித்திரத்தை வந்து யாரோ தூக்கின்னு போயிட்டாங்கிறது வரப்போறது, அதனால மாத்தலி வந்து ராஜாவை அழிச்சுன்னு போப்புறா, யூனோ. ஸோ டு கிவ் த ஸ்டோரி இட்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் டு ப்ரொசீட் நேச்சுரலி டு த செவன்த் ஆக்ட், உனக்கு இது தேவை. ஆ, காரியஜ்ஞா காரிய உபரோதம் மே பரிஹரதி பிரதிஹாரி. பிரதிஹாரி தேவா அமாத்திய விஜ்ஞாபயதி அர்த்தஜாதஸ்ய கணனா பகுலதயா ஏகமேவ பௌரகாரியம் அவேக்ஷிதம் தத் தேவ பத்ராரூடம் பிரத்யக்ஷி கரோது. அமாத்தியா விஜ்ஞாபயதி, அந்த அமைச்சர் வந்து சொல்றார் உங்களுக்கு என்ன அப்படின்னா, அர்த்தஜாதஸ்ய கணனா பகுலதையா, இது வேலை நிறையா இருக்கிறது காரணத்தினால நமக்கு வந்து ஒரே ஒரு வேலையை மாத்திரம் உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன், அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறது உங்களுடைய, யூ ஹாவ் டு லெட் மீ நோ வாட் டு டூ அபவுட் திஸ் அப்படிங்கிற. பரு அர்த்தஜாதஸ்ய கணனா பகுலத்தையா, ஏராளமான விஷயங்கள் இருக்கிற காரணத்தினால ஏகமேவ பௌர காரியம், ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தேவகா அவேக்ஷிதம், ஒரே ஒரு அவேக்ஷிதம் ஒரு காரியத்தை மாத்திரம் தேவகா பத்ராரூடம் பிரத்யக்ஷீகரவுது, பத்திரத்தில் எழுதி அனுப்பிச்சிருக்கேன் என்ன காரியம்னுட்டோ அதுக்கு வந்து தகுந்த ஒரு விஷயத்த நீங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறார். ராஜா இத பத்திரிக்காம் தர்ஷே, சோ இது வந்து இந்த பிரத்யக்ஷீகரவுதுன்றதால நீயே அதை படி, வேற யாரும் உனக்கு படிச்சு சொல்லக்கூடாதுன்றது சொல்லு. அப்படி இல்லை, பிரத்யக்ஷி கரோத்துன்னா லுக் இன் டு த மேட்டர்னு அர்த்தம். ஓ, நான் வந்து பண்ணியிருக்கேன் படி இருந்து, அதாவது அமாத்தியர்கள் எல்லாருமே வந்து ராஜாவனுடைய காரியங்களை ஒன்னொன்னா பண்றார். அண்ட் பிளஸ் இந்த ஆறாவது அங்கத்துல ஆரம்பத்துல தானே ராஜா வந்து எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டேன், இன்னைக்கு தர்மாசனத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானே அவர் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு உத்தியானத்துல இல்லையா. தர்மாசனத்துல நீ உட்கார மாட்டான், ஆனா ஏராளமான காரியங்கள் இருக்கு, இந்த ஒண்ணு மாத்திரம் நீங்க மேற்பார்வை பார்த்து ஒரு பண்ண வேண்டிய விஷயம், அதை நான் வந்து என்ன பண்ணணுங்கிறத நான் இப்ப எழுதி கவனிச்சிருக்கேன். ஏன்னா தட் இஸ் வெரி வேல்யூபிள் ஃபார் த பிளாட் ஆஃப் த பிளே. மேல என்ன நான் ரொம்ப ரிவீல் பண்ணேன்னா அப்புறம் அந்த சஸ்பென்ஸ் போயிடுங்கிறதுக்காக தான் நம்ம படிச்சுட்டே வந்தா இட் பி ஈஸியர். ராஜா இத பத்திரிகாம் தர்ஷய காமி பத்திரிகைய பிரதிஹாரி உபநயதி. ராஜா அனுவாச்சிய கதம் சமுத்திர வியவஹாரி சார்த்தவாஹோ தனமித்ரோ நாம நௌ வியசனே விபன்னஹ. நௌ வியசனே, நௌங்கிறது நௌகா இது ஷிப். ரெண்டு வார்த்தை நாம நௌ, நாம நௌகு வியசனே விபன்னஹ அனபத்யஸ்ச கில தபஸ்வி ராஜகாமி தஸ்ய அர்த்தசஞ்சயஹ இதி ஏதத் அமாத்யேன லிகிதம் கஷ்டம் கலு அனபத்யத பஹுதனத்வாத் பஹுபத்னீகேன தத்ர பவதா பவிதவ்யம் விசாரியதாம் யதி காச்சித் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்றாரு. கதம் சமுத்திர விவகாரி, சமுத்திரத்துல விவகாரம், ஒரு பிசினஸ் பண்றவன், ட்ரேடிங் பை பிசினஸ் அந்த இது, சார்த்தவாக மர்ச்சன்ட் கிளாஸ். ஸோ இந்த ஒரு வணிகனானவன் சமுத்திரத்து வழியா அவனுடைய விவகாரத்தை செய்யக்கூடியவன் தனமித்ரன் பேரு. நௌ வியசனே, படகனுடைய ஒரு இதனால, வியசனம்னா சம் கெலாமிட்டி ஆயிருக்கு அதுல, அதுல விபன்னகா அவன் செத்து போயிட்டான், அந்த ஒரு ஷிப்ரேக் ஆனதுனால அவன் வந்து செத்து போயிட்டான். அனபத்யஹா கலி கில தபஸ்வி, அந்த ஒரு நல்லவன் வந்து பிள்ளையே இல்லாத அவன் போயிட்டான். அதுதான் அங்கே பாயிண்ட். ஏன்னா தனக்கும் பிள்ளை இல்லைங்கிற அங்க அந்த புத்திர சோகத்தை கொண்டு வர்றதுக்கு அப்போதான் இட் வில் லீட் டு த செவன்த் ஆக்ட் வேர் ஹி சீஸ் சர்வதமனன். ஸோ அனபத்தியா கில தபஸ்வி, அவனுக்கு வந்து குழந்தை இல்லைங்கிறதும் போட்டிருக்கு. ராஜகாமி தஸ்ய அர்த்த சஞ்சயே ஈதி ஏதது அமாத்தியேன லிகிதம், தஸ்ய
அர்த்த சஞ்சயே அவனுடைய செல்வத்தை வந்து சேகரிப்பதற்கு ராஜகாமி இல்லை இல்லை சாரி அர்த்த தஸ்ய அர்த்த சஞ்சயாக அவனுடைய செல்வத்தின் குவியலானது ராஜகாமி ராஜாவிற்கு செல்ல வேண்டும் இல்லையா. ஒரு 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 இவன் வந்து யாரோட வெல்த்துமே ஒரு இஷ்யூ இல்லாத அவன் போயிட்டான்னா அந்த அவனுடைய வெல்த் எல்லாமே வந்து ராஜாவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது முறை, அதுதான் ரூல். ஸோ கஷ்டம் கலு அனபத்தியதா, குழந்தை இல்லாத தன்மைங்கிறது ரொம்பவும் ஒரு கஷ்டமான நிலைமை இல்லையா. பௌதனத்வாத்து ஏராளமான பைசா, ஏன்னா அவன் வந்து வணிகன், ஏராளமான பைசாவை கொண்ட காரணத்தினால பகு பத்னிகேன தத்ர பவதா பவிதவ்யம், நிறைய பைசா இருக்கிறச்சு அவன் நிறைய பேரை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கணும் இல்லையோ. ஏன்னா ஒருத்தியை காப்பாத்துறதுக்கு ஓரளவுக்கு பணம் இருந்தா போறோம், பல பேரை காப்பாத்தணும்னா அவளுக்கு ரெஸ்பான்சிபிளா இவன் இருக்கணும்னா இவன் வந்து எக்கச்சக்க பணம் வச்சுட்டு இருந்தான்னா ஹி வுட் ஹவ் ஹேட் த லக்ஸுரி ஆஃப் மெனி வைஃப்ஸ் டூ. அதுல யாராவது ஒருத்தி வந்து குழந்தையோட இருக்காளான்னு பாரு. எதி காச்சித்து ஆபன்ன சத்வா, யாராவது ஒருத்திக்கு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னால் தஸ்ய பார்யாசு காச்சித்து ஆபன்ன சத்வா எதி விசாரியதாம், அது கேளு இருக்காளான்னு விசாரி. எதுக்குன்னா இஷ்யூ இருந்தா ஈவன் இஃப் இதுல இருக்க கர்ப்பத்துல இருக்கிற குழந்தையா இருந்தா கூட அந்த குழந்தைக்கு பெட்டர்னல் ப்ராப்பர்ட்டிக்கு ரைட் இருக்கு. ஸோ அந்த குழந்தை பிறந்து அது பிள்ளையா இல்லையாங்கிறது தெரியற வரைக்கும் அவ வந்து தே வில் கீப் இட் வித் இன் த ஃபேமிலி, அந்த ப்ராப்பர்ட்டி வில் நாட் கோ டு த கவர்மெண்ட். பிரதிஹாரி தேவா இதானீமேவ சாகேதஸ்ய சிரேஷ்டினோ துஹிதா நிவ்ருத்த பும்சவனா ஜாயா அஸ்ய ஜாயா, இந்த தனமித்ரனோட மனைவி ஸ்ரேஷ்டி சாகேதஸ்ய அயோத்தியாவாசியான ஒரு ஸ்ரேஷ்டி, ஸ்ரேஷ்டிங்கிறது தான் அந்த செட்டியார்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அதெல்லாம் ஸ்ரேஷ்டிங்கிற ஒரு இதுதான் அது சம்ஸ்கிருத பேர். அவள்லாம் வந்து மர்ச்சன்ட் கிளாஸ். ஸோ அந்த வணிகன் இருக்கானே அந்த அயோத்தியாவினுடைய வணிகனுடைய பெண் துஹிதா நிர்வருத்த பும்சவனா, பும்சவனம் பிள்ளை பிறப்பதற்காக உண்டான ஒரு சம்ஸ்கார விசேஷம், அதை முடிச்சு அவளுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் அவ திரும்பி வரான்னு கேள்விப்பட்டேன். இத நீ போய் அமாத்தியம் புரூஹி அந்த மினிஸ்டர்கிட்ட நீ போய் சொல்லணும், என்ன சொல்லணும், கர்ப்பா பித்ரியம் ரக்தம் அர்ஹதி ரிக்தம், சாரி ரிக்தம்னா எம்டி ரிக்தம்னா தனம், அந்த ரெண்டாவது தா போட்டா. ஸோ கர்ப்பகா கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையா இருந்தாலும் கர்ப்பகாங்கிறது புத்திரஹாக்கு தான் அது போகிறது புல்லிங்கத்தில் இருக்கிறதுனால, பித்ரியம் தனம் அர்ஹதி பித்ரு சம்பந்தமான ஒரு ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை அவனுக்கு வந்து கொடுத்தே ஆகணும், ஹி ஹாஸ் த ரைட் டு இன்ஹெரிட் அப்படின்னு போய் சொல்லிடு. எத்தேவ ஆஜ்ஞாபயதி இதி பிரஸ்திதா. ராஜா ஏஹி தாவத் பிரதிஹாரி இயம் அஸ்மி, என்ன அவ வந்து சரி எத்தேவ ஆஜ்ஞாபயத்தின்னுட்டு கிளம்புறா, இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இங்க வான்னு திருப்பி கூப்பிடுறார், அதை மாத்துறார். இந்த மாத்துறது மாத்திரம் இல்ல, அந்த குழந்தை இருக்கோ இல்லையோ அந்த குழந்தை இல்லாத அந்த தனமித்திரனால பிரியப்பட்ட எல்லாருக்கும் இந்த துஷ்யந்தன் பந்து மாதிரி இருப்பாங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்கிற ராஜாவனுடைய ஒரு கேரக்டர் அங்க. ராஜா கிம் அனேன சந்ததி அஸ்தி நாஸ்தி இதி ஏன ஏன வியுஜ்யந்தே பிரஜாஹ ஸ்னிக்தேன பந்துனா சஹசஹ பாபாத்ரிதே தாசாம் துஷ்யந்த இதி குஷ்யதாம் குஷ்யதாம் உத்கோஷஹ கிரியதாம் ஏன ஏன பிரஜாக ஏன ஏன ஸ்னிக்தேன பந்துனா பிரஜாக வியுஜ்யந்தே, எந்த எந்த பந்துனால் பிரஜைகள் அவனை சேர்ந்து அவனை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பந்துக்கள் எல்லாரும் இருக்காளே அவ வந்து வியுஜ்யந்தே தே ஆர் பீங் செப்பரேட்டட். ஸோ இவன் தனமித்திரனோட அப்பா வந்து புள்ள இல்லைன்னு அவனுக்கு தோணித்துன்னா துஷ்யந்தன் தான் அவனுக்கு புள்ள, இது இல்ல சித்தப்பா இல்ல அப்பா இல்ல மாமா இல்ல இந்த மாதிரி எல்லாம் யார் யாருக்கெல்லாம் ஒரு பந்துவை லூஸ் பண்ணிட்டோம் பந்துவை விட்டு பிரிஞ்சு இருக்கோம் அப்படிங்கிற நினைப்பு இருக்கோ அவ எல்லாருக்குமே ஐ வில் ஃபுல்ஃபில் தட் பிளேஸுங்கிறான்.
சர்வாசாம் பிரஜானாம் சஹா துஷ்யந்தஹ ஏவ ஈதி உத்குஷ்யதாம் குஷ்யதாம். அந்த ஒவ்வொருத்தருக்குமே தாசாம் சர்வாசாம் பிரஜானாம் அந்த எல்லா பிரஜைகளுக்குமே எல்லா ஜனங்களுக்குமே அந்தந்த மனுஷியனாக நான் இருப்பேன், இந்த துஷ்யந்தன் இருப்பான்னு நீ போய் சொல்லு, என்ன கான்ஃபிடென்ஸா சொல்ற. அதுல வந்து ஒரு கிளாஸ் போட்டார், பாபா திருதே, பாபத்தை தவிர பாக்கி எல்லாருக்கும் அப்படின்னா, அங்க பாபகாங்கிறது பாப்மா, பாபத்தை செய்தவனுக்கு போறது அங்க. சோ பாபத்தை செய்தவனை தவிர பாக்கி எல்லாருக்குமே எந்தெந்த பந்துவை விட்டு பிரிந்தவனாக இருக்காளோ இந்த தனமித்திரனோட டெத்னால அவளுக்கு அந்த ஒரு ஒரு இதை நான் ஃபில் பண்றேன், பிளேஸ நான் ஃபில் பண்றேன். சோ ஏன ஏன எந்த ஸ்னிக்தேன பந்துனா ஒரு ஆசையான ஒரு பந்துவினால் வியுஜ்யந்தே பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ பிரஜைகள், தாசாம் அந்த பிரஜைகள் எல்லோருக்கும் சச அந்தந்த பந்துவாக பாபாத்ருதே, பாபம் செய்தவனை தவிர மற்ற தாசாம் எல்லா பிரஜைகளுக்கும் சச அந்தந்த பிரஜையாக அந்தந்த பந்துவாக துஷ்யந்தகா துஷ்யந்தனான நான் இருப்பேன் என்று குஷ்யதாம். சரியா? இதுல எல்லாம் ஒன்னும் இது இல்ல, அலங்காரம் ஒன்றும் கிடையாது, சொல்ல முடியாது, இதுல உல்லேகம் சொல்ல முடியாது. பிகாஸ் ஒவ்வொருத்தரையும் வந்து ஒவ்வொருத்தரும் இப்படி பார்க்கிறார்கள்ங்கிற மாதிரி வரல, அப்படி நான் இருப்பேனுங்கிற மாதிரி தான் சொல்ற. துஷ்யந்தகா பவிஷ்யத்தின்னு ஒரே உபமானமாவும் இருக்கு, உபமேயமாவும் இருக்கு. இங்க வந்து துஷ்யந்தனா தான் இருப்பேன் தானே சொல்றார், அவனவனாக இருப்பேன் எவனவனாகங்கிறச்சு தெர் இஸ் நோ என்யூமரேஷன் ஆஃப் ஈச் ஒன் அண்ட் அதுல டிஃபரெண்ட்டும் சொல்லல உனக்கு. மேபி கம்யம்னு வேணா சொல்லிக்கலாம் உள்ளே காலங்காரத்து. Can't say it is expressed here. மேல பிரதிஹாரி ஏவம் நாம கோஷயிதவ்யம். ஏவம் நாம கோஷயிதவ்யம்னா இப்படிதான் சொல்லணும் அப்படிங்கிறா. சரி, அப்படியே வந்து இப்ப உத்கோ இது கோஷணா பண்றேன்னா அறிக்கையை தெரிவிக்கிறேன் அப்படின்னுட்டு நிஷ்கரமே புனப்பிரவிஷ்ய வெள்ள போய் அவ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு திருப்பி வரான்னு எடுத்துக்கணும். காலே பிரவிஷ்டம் இவ அபிநந்திதம் தேவசிய சாசனம். காலே பிரவிஷ்டம் இவ, ஒரு சரியான காலத்துல மழை பொழிஞ்சதுன்னா எப்படி எல்லாரும் அதை வந்து ஒரு ரொம்ப ஆசையா வரவேற்பாளோ அப்படி உங்களுடைய ஆதேசத்தை எடுத்துண்டா ஜனங்கள். சோ தேவசிய சாசனம் ராஜாவினுடைய ஒரு ஆக்ஞையை காலே பிரவிருஷ்டம் இவ, சரியான காலத்துல மழை பொழிந்தது போல் அபிநந்திதம் அத வந்து பிரசம்ச பண்ணா புகழ்ந்தார்கள் ராஜா. ராஜா தீர்கமுஷ்ணம் ச நிஸ்வஸ்ய ஏவம் போஹோ சந்ததி சேத நிரவலம்பானாம் குலானாம் மூலபுருஷாவசானே சம்பதஹ பரம் உபதிஷ்டந்தி மமாபி அந்தே புருவம்ச ஸ்ரீ ஸ்ரீஹி அகாலே இவ உப்த பீஜா பூஹு ஏவ ஏவம் விருத்தா. சந்ததி சேத நிரவலம்பானாம் குலானாம், சந்ததி விச்சேதம் ஏற்பட்டுடுத்து, ஒரு ஃபேமிலி ஒரு பிராஜனியே இல்லாத ஒரு குலமானது இருக்கு அப்படின்னா அந்த குலங்களுக்கெல்லாம் மூலபுருஷ அவஸ்தானே அதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரின்சிபல் பர்சன் இருப்பானோ இல்லையோ அந்த மூலபுருஷன் வந்து செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, த ஒன் ஹூ இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் அவன் வந்து அவனுடைய காலமா எடுத்துன்னா சம்பதகா இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே பரம் உபதிஷ்டந்தி மற்றவர்களை போய் சேரும். அதேதான் மமாபி அந்தே எனக்கும் கடைசியில் இதே ஃபேட்டு தான். என்ன அதாவது புருவம்ச ஸ்ரீஹி அபி ஏவம் விருத்தா, இந்த புருவம்சத்தினுடைய ஒரு ஸ்ரீஹி செல்வமானதும் வேறு ஒரு அத்தருக்கு தான் போக போறது. ஏன்னா எனக்கும் சந்ததி இல்லை, அதனால என்னுடைய புருவம்சமானது வேற ஒரு வம்சத்துக்கு போயிட போறது, வேற ஒரு ஒரு ஆன்சிஸ்டரிய ஃபாலோ பண்ண போறது ஹெரிட்டேஜுக்கு. எது போல அப்படின்னா அகாலே உப்த பீஜா பூஹு இவ,
சரியான காலத்துல நம்ம வந்து ஒரு விதைய விதைச்சோம்னா அப்போ அந்த விதை வந்து ஒரு மரமா முளைக்கும், அதுக்கு உண்டான ஒரு பலனை கொடுக்க போறது. சரியான காலத்துல நம்ம வந்து விதைய விதைக்கலைன்னா இந்த பூமியானது பலனை கொடுக்காது. அதுபோல நான் சரியான காலத்துல அவளை நான் வந்து ஏத்துன்னு இருந்திருக்கணும் சகுந்தலாவை, அதை பண்ணாததுனால வர்ற பிரச்சனை இப்போ அப்படிங்கிற. இப்போ ஐ ஹவ் லாஸ்ட், ஏன்னா அவ வந்து கர்ப்பம் தரிச்சுட்டு இருந்தப்போ நான் வந்து அவளை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கும் ஒரு பிராஜனி இன்னைக்கு இருந்திருக்கும். ஆனா அன்னைக்கு ஏதோ ஒரு மோகத்துல நான் அவளை விட்டுட்டேன். அண்ட் அவளுடைய ஒரு வேர் அபவுட்ஸும் தெரியல இல்ல, அதனால அவர் தவிக்கிறார் ராஜா. பிரதிஹாரி பிரதிஹதம் அமங்கலம். பிரதிஹதம் அமங்கலம்னா கெட்டது விலகிடும், கவலைப்படாதீங்கோங்கிறார் ராஜா. நிம்மாம் உபஸ்தித ஸ்ரேயோ அவமானினம். ஓகே, நடுவுல அவக்கிரகம் போடணுமா வேண்டாமா? ஜென்ரலி அவக்கிரகம் போடணுங்கிற அவசியம் இல்லை. அது இன்ஃபேக்ட் தட் இஸ் அ ரூல். இன்ஃபேக்ட் அவர்கமே வேண்டாங்க, அதுதான் சந்தியினுடைய ஒரு ரூல். சி, இட் இஸ் கால்டு பூர்வரூப சந்தி. ஸோ பூர்வரூப சந்தியில் என்ன ஆயிடும்னா, ஏங் ஆஃப் பதாந்தா தத்தீதனே, உனக்கு ஏ ஓ அப்படியே நின்றுடும், பின்னாடி இருக்கக்கூடிய அகாரம் லோபமாயிடும், அவ்வளவுதான். அங்கே அங்க அந்த அவர்கம்ங்கிறது வந்து ஒரு கன்வீனியன்ஸுக்காக உபயோகப்படுத்துற ஒரு சிம்பல். அது நீங்க வந்து அப்படியே படிச்சேன்னா ஸ்ரேயோபமானினாம்னு ஸ்ரேய உபமானி அப்படிலாம் பிரிச்சுட போற இளைங்கிறதுக்காக அதை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இண்டிகேஷனுக்காக இருக்கிறது, கன்வீனியன்ஸ்க்காக தான். அது போடணுங்கிற அவசியம் இல்லை. திங்மாம் உபஸ்தித ஸ்ரேயா அவமானினம், உபஸ்தித ஸ்ரேயோ அவமானினம்னு ஒரே வேர்ட் அது. ஸோ ஸ்ரேயஸ் பக்கத்துல வச்சுண்டு அந்த கிட்டக்க வந்திருக்கிற நல்லதை நான் வந்து அப்படியே ஒரு அவமானப்படுத்தின என்னை திக்கு வேஸ்ட்னா அப்படின்னு சொல்றான். ஹீஸ் தன்னையே வந்து நிந்த பண்ணிக்கிறான். அசம்சயம் சகீமேவ ஹிருதயே கிருத்வா நிந்திதஹ அனேன ஆத்மா. சானுமதியோட வேலையே அர்த்தாந்திர நியாசம் மாதிரி அவ வந்து ERC ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கிறது தான் அவளோட வேலை. அங்கே சைடில் நின்று ஷீஸ் லைக் ஒன் ஜட்ஜ் இல்லையா, அந்த சுச்சுவேஷனை பார்த்து பார்த்து அவ சொல்லிகிட்டே இருக்கான். அசம்சயம் நிச்சயமாக வந்து சகீமேவ ஹிருதயே கிருத்வா, சகுந்தலாவை தான் மனசில் நினச்சிண்டு அனேன ஆத்மா நிந்திதா, அவன் தன்னைத்தானே நிந்திக்கிறான் இந்த மாதிரி. ராஜா சம்ரோபிதே அபி ஆத்மனி தர்ம பத்னி தியக்தா மயா நாம குல பிரதிஷ்டா கல்பிஷ்யமானா மகதே பலாய வசுந்தரா கால கால இவோக்த பீஜா. இந்த கால இவ உப்த அகால இவ உப்த பீஜா இதே தானே இங்க வந்தது? பூர்வம்சஸ்ரீஹி அகாலே, அதே ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு இல்லையா. ராகவபட்டரோட இதுபடி அங்க அகாலே உப்த பீஜா இவன்னு போட்டிருக்கோம் இல்லையோ, அதை ஆக்சுவலி ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரெபிடேஷன் காளிதாசன் வராது உனக்கு அங்க வந்து. பல ரீடிங்ல வந்து மமாப்பியந்தே பூர்வம்சஸ்ரீயா ஏஷ விற்தாந்தான் இருக்கு இல்லையா. எனக்கும் கடைசியில என்னுடைய புருவம்சத்தினுடைய ஸ்ரீ செல்வத்திற்கும் இந்த மாதிரிதான் ஒரு கதை முடிவு இருக்க போறது கடைசியில அப்படின்னு சொல்லி ராஜா முடிக்கிறார். ஏன்னா மூல புருஷனுடைய அவசானே, மூல புருஷன் வந்து காலமாயிட்டான்னா சம்பதா பரம் உபதிஷ்டந்தி, செல்வங்களானது மற்றவனுக்கு சென்று விடும் அப்படிங்கிறோம். அப்போ இல்ல இல்ல, புருவம்சத்துக்கு அந்த மாதிரி நடக்காதுன்னுட்டு பிரதிஹாரி சொல்லி முடிச்ச உடனே திங்மாம் உபஸ்தித ஸ்ரீயோ அவமானினம். அதுக்கப்புறம் இந்த இந்த ஸ்லோகத்துல அப்பதான் இது ஒட்டி வரும் இங்க நமக்கு. சம்ரோபிதே அபி ஆத்மனி தர்ம பத்னி தியக்தாமயா தியக்தாமயா குலப்பிரதிஷ்டா. ஆத்மனி ஆத்மனி என்னிடத்துல காலே உப்த பீஜா மகதே பலாய யதா கல்பிஷ்யமானா பவதி வசுந்தரா இவ, என்னுடைய தர்ம பத்னியானவள் ஆத்மனி சம்ரோபிதே. அந்த ஆத்மனி சம்ரோபித்தேன்னா ஆத்மா
அவளுக்கு வந்து அதாவது ஆத்மா பிரவிஷ்ய ஜாயாயாம் புத்திர ரூபேண ஜாயத்தேன்னு இருக்கு. ஆத்மனா தன்னுடைய ஒரு அம்சம்தான் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்றோம். அதனால ஆத்மனி சம்ரோபித்தே அபி, தான் வந்து அவளுக்கு ஒரு பிள்ளை ஏற்படும்படியாக செய்த பொழுதிலும் அந்த பெண்ணை நான் வந்து விட்டுட்டேனே, அதுதான் அங்க சுத்தியக்தா மயா குலப்பிரதிஷ்டா அவள் சுதர்மபத்னி, என்னுடைய தர்மபத்னியான சகுந்தலா. ஆத்மனி சம்ரோபித்தே அபி கர்ப்பம் உத்பாதித்தே அபி கர்ப்பே உத்பாதித்தே அபி குலப்பிரதிஷ்டா சா. இந்த குலப்பிரதிஷ்டாங்கிறது முன்னாடி பார்த்தோம், பரிகிரக பௌத்வே அபி துவே பிரதிஷ்டே குலசியமே சமுத்திர ரசனாச்ச ஊர்வி சகீச்ச யுவையோரியம் அப்படிங்கிறச்சு. அந்த இடத்துல எனக்கு என்னுடைய குலத்திற்கு இரண்டு பிரதிஷ்டை, ஒன்று என்னன்னா இப்போ பிருத்திவி, இன்னொன்று சகுந்தலா அப்படின்னு சொல்றச்சு அந்த குலப்பிரதிஷ்டாவை இங்கே திருப்பியும் மென்ஷன் பண்ணுறார். ஸோ குலப்பிரதிஷ்டா சா தர்மபத்னி சம்ரோபித்தே அபி, அவள் வந்து பிரெக்னண்ட்டாக இருந்த பொழுதிலும் மயா தியக்தா, நான் அவளை விட்டுட்டேன். எப்படி அப்படின்னா, மகதே பலாய காலே உப்த பீஜா, நான் சரியான சமயத்துல தான் அவளிடத்துல வந்து ஒரு அந்த சக்கியம் வச்சுட்டேன். அந்த காலத்துல சரியான காலத்துல உப்த பீஜா ஒரு பீஜத்தை போட்ட எப்படி அது வந்து ஒரு சரியான ஒரு பழத்தை கொடுக்குமோ, ஒரு மரம் ஒரு சக்சஸ் கொடுக்குமோ இந்த பூமிங்கிறது, அது போல அவளுக்கு அவளை இருந்தா அப்படிங்கிறார். இந்த இடத்துல விட்டதுக்கு உண்டான ஒரு உபமா இல்ல இல்லையா, கல்பிஷ்யமானே இல்ல காலே சரியான காலத்தில் உப்த பீஜா, பீஜத்தை நம்ம வந்து விதைக்கிறோம்னு வச்சுக்கோ, விதையை விதைக்கும் விதைக்கப்பட்ட மகதே பலாய கல்பிஷ்யமானா, ஒரு பெரிய பலத்தை கொடுக்க போகிறவளான வசுந்தரா இவ பூமியை போல் இருக்கக்கூடிய என் தர்ம பத்னியை நான் விட்டு விட்டேன். அதாவது பிகாஸ் இந்த குருவம்ச ஸ்ரீயும் வந்து பரம் உபதிஷ்டாஸ்யதின்ற மாதிரி அவர் சொல்றாரு இல்லையா, பரம் ஸ்தாஸ்யதிங்கிற பாயிண்ட் இங்க அது வேண்டாம். இங்க நமக்கு வேணுங்கிறது என்னன்னா, Shakuntala was pregnant at the point of time and I would have got that fruit. In the sense, எனக்கு வந்து குழந்தைங்கிறது வந்திருக்கும், என்னுடைய ஒரு வம்ச விருத்திங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஸோ மகதே பலாய கல்பிஷ்யமானா வசுந்தரா இவ, ஒன்று சரியா. அண்ட் எப்படி வந்து பூமியில சரியான சமயத்தில் நம்ம விதை விதைக்கிறோமோ அந்த மாதிரி ஆத்மனி சம்ரோபித்தே சதி, நான் அவளிடத்தில் சரியான சமயத்தில் சரியான காலத்தில் ஒரு கர்ப்பம் தரிக்கும்படியாக செய்தேன், ரைட்டா. அப்படி இருக்கிறவ அட் எனி பாயிண்ட் ஷி வுட் ஹவ் கிவன் பர்த், ஐ ஷுட் ஹவ் ப்ரொடெக்டட் ஹர். அப்படி இல்லாத நான் அவளை விட்டேன், என்னுடைய தர்மபத்னி அவ குலத்திற்கு பிரதிஷ்டா அண்ட் அவ மூலியமாக எனக்கு பிராஜனி ஏற்பட வேண்டும், அந்த சமயத்துல மயா தியக்தாசா. உபமா எப்படி இங்க வருதுன்னா, காலே உப்த பீஜா வசுந்தரா மகதே பலாய கல்பிஷ்யமானா வசுந்தரா இவ சா சகுந்தலா. சரி, அந்த ரெண்டு விஷயங்கள் மாத்திரம்தான் உனக்கு வந்து வசுந்தராவோட ஒட்டி வருது சகுந்தலாக்குங்கிற. எப்படின்னா, பூமிக்கு நம்ம வந்து சரியான சமயத்துல விதை விதைக்கிறோம், அது மாதிரி சரியான சமயத்துல துஷ்யந்தனுக்கும் சகுந்தலாக்கும் ஒரு சங்கமம் ஏற்பட்டது. மகதே பலாய கல்பிஷ்யமானா பூமின்னு சொல்றச்சே பின்னாடி ஒரு பெரிய சக்சஸ் ஏற்பட போறது, ஏன்னா அது எல்லாமே சரியான சமயத்துல நடந்த காரணத்தினால. இந்த இடத்துல என்ன, சகுந்தலாவுக்கு வந்து இது ஏற்பட போறது, குழந்தை பிறந்திருக்க வேண்டிய சமயத்துலதான் அவ வந்து நின்னா சபையில, அப்படிப்பட்டவளை நான் விட்டுட்டேனேங்கிறார். சம்ரோபித்தே ஒரு பாயிண்ட், குல பிரதிஷ்டான்றது இரண்டாவது பாயிண்ட், மகதே பலாய கல்பிஷ்யமானா, ஏன்னா அந்த ப்ராஜனிக்கு இது வர மாதிரி இருக்கு, ரைட்டா. அஃப்கோர்ஸ் இங்க வந்து நமக்கு காவியலிங்கம் மகதே உபமா இருக்கு, உபமா பத்தி ப்ராப்ளம் இல்ல. காவியலிங்கம் எப்படி, காவியலிங்கம் எனக்கு வரல இல்ல,
காவியலிங்கம் எனக்கு ஒட்டியே வரல. ஆனால் ராகுபட்டரும் சொல்கிறார், வேற யாரோ கூட காவியலிங்கம் சொல்கிறா, சரிப்பட்டு வர மாட்டேங்கிறது. இதில் வந்து மோர் தென் எனி திங் சோகம் தெரியறது, அவ்வளோதான் இல்லையா. நான் வந்து தர்மபத்னியா இருக்கிறவளை, தர்மபத்னி பரித்தியாகம்ங்கிறது மாத்திரம் எனக்கு வந்து அபராதம் இல்லை. இங்கே வந்து சந்ததி விச்சேதகாதில் தானே ஆரம்பிக்கிறார் அவர் இல்லையா, சந்ததி சேத நிரவலம்பானாம் குலானாமுங்கிறச்சே. ஆ சோ ஷிங்காரத்துக்கு இன்னும் மேல இன்னும் அது டெவலப் ஆகுது, ஜஸ்ட் ரத்தி மாத்திரம் இல்ல அந்த இடத்துல சோகம். இது வந்து சோகம் தான், இந்த பர்டிகுலர் சோகத்துல ஸ்லோகத்துல உனக்கு வந்து சோக ஸ்தாயி பாவம் தான் தெரியறது உனக்கு. அதனால இது கருண ரசத்துக்கு தான் வந்து உகந்ததா இருக்கே தவிர உனக்கு சிங்கார ரசத்தை எடுத்துக்க கூடாதுங்க. தர்மபத்னிய நான் பரித்தியாகம் பண்ணேன் அண்ட் சந்ததி விச்சேதம் வேற ஏற்பட்டிருக்கு அந்த சோகம் இல்லையா. ஓகே மேல சானுமதி அபரிச்சின்னா இதானின் தே சந்ததி பவிஷ்யதி. சானுமதி சைட்ல உனக்கு வந்து அபரிச்சின்னா எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் உனக்கு வந்து சந்ததி ஏற்படும், நீ கவலைப்படாத. ஏன்னா அவளுக்கு தெரியுமோ இல்லையோ சகுந்தலா அவனுடைய நிலைமை, அதனால சொல்ற. சதுரிகா ஜனாந்திகம் ஐ அனேன சார்த்தவாக விருத்தாந்தேன த்ரிகுணோத்வேகோ பர்த்தா ஏனம் ஆஸ்வாசயித்தும் மேக பிரதிச்சந்தாத் ஆரியம் மாடவியம் கிரகித்வா ஆகச்சா. ஆமா, ஏன்னா சார்த்தவாக விற்த்தாந்தேன அந்த வணிகனுடைய ஒரு கதையினால த்விகுண உத்வேகா, ரெண்டு மடங்கு அவனுடைய உத்வேகம் ஜாஸ்தியாயிடுத்து ராஜாவுக்கு பர்த்தா. ஸோ ஏனம் ஆஸ்வாசயித்தும் இவர் ஆஸ்வாசப்படுத்துவதற்காக மேக பிரதிச்சந்தாது அந்த இடத்துல இருந்து அந்த மாளிகையிலிருந்து மாடவியனா ஐஷன் வரவன்றிருக்கு கிரகித்வா ஆகச்சாமின்னு கிளம்பிடுறார். ஓ, பிரதிஹாரிட்ட சொல்றா சதுரிகா சைட்ல. சோ பிரதிஹாரி சுஷ்டுபணசி இது நிஷ்கிராந்தா கிளம்பிடுறா. ராஜா அஹோ துஷ்யந்தஸ்ய சம்சயம் ஆரூடாஹ பிண்டபாஜ. இது வந்து அஹோ சம்சயம் ஆரூடாஹ, ஒரு சந்தேகத்துக்கு உட்பட்டவர்களாக ஆயிட்டார்கள். யாருன்னா பிண்டபாஜகா, நாம் போடுற பிண்டம் அவளுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, பித்திருக்கள்னு அர்த்தம், பிண்டத்தை அனுபவிக்க கூடியவர்கள். ஸோ பிண்டத்துக்கு அருகதை உடையவர்களாக இருக்கிறவர்கள் பித்திருக்கள். அந்த பித்திருக்கள் வந்து இன்னைக்கு ஒரு சம்சயத்துக்கு, அவள்லாம் சம்சயத்துக்கு உண்டானவர்களாக ஆக்கப்படு விட்டார்கள் இல்லையா, ஆக்கப்பட்டு விட்டார்கள் என்னுடைய பெற்றோர்கள். ஏ அப்படின்னா அஸ்மாத் பரம் பத யதா ஸ்ருதி சம்பிரதானி கோனஹ் குலய நிவபனானி நியச்சதி. யாரு நமக்கு வந்து தில இது ஜலம் விடுவா, எள்ளும் தண்ணியும் யாரு விடுவான்னுட்டு அவ வந்து துக்கத்துல இருப்பாளாம். நூனம் பிரசூதி விகலேன மயா பிரசித்தம் தௌத அஸ்ரு சேஷம் உதகம் பிதர பிபந்தி. எனக்கு நான் வந்து அழறேன் பாரு, பிரசூதி குழந்தை இல்லைன்னுட்டு நான் விடுற கண்ணீர், அந்த கண்ணீரை தான் அவ சாப்பிடணும்னு நினைக்கிறேங்கிறான் இந்த இடத்துல பாரு. அஸ்மாத் பரம் பத, பதங்கிறது ஷோகே. ச்சே, இதுக்கு மேல நான் என்ன சொல்றது. அஸ்மாத் பரம் இந்த துஷ்யந்தனுக்கு பிறகு, துஷ்யந்தன் காலமானத்துக்கு பிறகு அஸ்மாத்துங்கிறச்சு தன்னை சொல்லிக்கிறான். யதா ஸ்ருதி, வேதத்துல கூறியிருக்கிறபடி, ஸ்ருதியில கூறியிருக்கிறபடி நியம நிஷ்டைகளோட சம்பிரதானி நிவபனானி நகா குலே, எங்களுடைய குலத்தில் சம்பிரதானி நிவபனானி கஹ நியச்சதி, யாரு கொடுப்பா, எதை சம்பிரதானி, சம்பிரதானின்னு சம்பாரகானா சாமான்கள்னு அர்த்தம், பகு பல பலவிதமான உபகரணங்களோட கூட பண்ண வேண்டிய நிவபனானி ஸ்ராத்தம் முதலிய இது கர்மாக்கள், அந்த கர்மாக்களை கஹ நியச்சதி, யாரு கொடுக்க போறா அப்படின்னுட்டு. ஈதி நூனம் பிதரஹா, என்னுடைய பித்திருக்கள்லாம் இருக்காளே, பிரசூதி விகலேன மயா, குழந்தை இல்லாத காரணத்தினால, குழந்தை இல்லாத என்னால், மயா துஷ்யந்தேன தௌத அஸ்ரு சேஷம் உதகம் பிரசிக்தம் பிபந்தி. பிரசிக்தம் கொடுக்கப்பட்ட ஜலம், எது உதகம், அது எப்படி கொடுக்கப்பட்ட ஜலம், அது வந்து தௌத அஸ்ரு சேஷம், நல்ல அலம்பி ஜலம் வரதோ இல்லையோ,
ஜலம் வந்துட்டே இருக்கும், அந்த ஜலத்தினால அலம்பி அதுக்கப்புறம் கீழே வந்து விழறது பாரு, அந்த ஜலத்தை தான் அவ வந்து சாப்பிட போறா அப்படிங்கிற. ஸோ சம் வில் பி ஸ்டிக்கிங் டு ஹிஸ் ஃபேஸ் அண்ட் சிலது வந்து அவனுடைய முகத்தை அலம்பினத்துக்கு பிறகு அது கீழே விழுமே, அதை தான் அவ குடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு சோகம்ல அந்த இடத்துல பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த ஒரு இது. அதுதான் இந்த புத்திர சோகம்ங்கிறது இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் அங்க பார்க்கணும் கதம்பரியில. காதம்பரியில அந்த புண்ணாம நரகாத்து திராயதே இதி புத்திரஹாம்பா, பும்முங்கிற ஒரு நரகத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறதுங்கிறது தான் புத்திரன். எத்தனையோ நரகங்கள் இருக்கு, ஒவ்வொரு நரகத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு. அந்த மாதிரி அதே சொர்க்கத்திலையும் வந்து இந்தந்த காரியங்களை பண்ணா இந்தந்த சொர்க்கம் கிடைக்கும்னுட்டு ஒவ்வொரு பேர் இருக்கு அதுல. அதுல வந்து பும் நாம நரகாத்து திராயதே இதி புத்திரஹாம்பா, அந்த புத்திர சோகம் இல்லாத தாராபீடன் வந்து விலாசவதியும் தாராபீடனும் அழுவா, அது விலாசவதி அழுவா விலாசவதியை சாந்தவனப்படுத்துவார். எத்தனையோ பண்ணோமே நம்ம, ஏன் நமக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி அழுவவர். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த விலாசவதி சாந்தவனம்ங்கிற எபிசோடு. ஸோ இங்கே வந்து அஸ்மாத் பரம் என்ன, எனக்கு அப்புறம் யதாஸ்ருதி வேதத்தில் கூறியிருக்கும்படி சம்ஹிதானி நிவபனானி பலவிதமான சாமான்களுடன் கூடி ஒரு ஸ்ராத்த விதிமுறையை கஹ நியச்சதி இதி நகாகுலே, நம்மளுடைய குலத்துல கஹ நியச்சதி இதி நூனம் கண்டிப்பாக பிதரஹா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய பித்திருக்கள் எல்லாருமே பிரசூதி விகலேன, விகலகாங்கர்ச்சு ரஹிதா இல்லாத இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ பிரசூதி குழந்தை இல்லாத என்னால் விடப்பட்ட அஸ்ரு ஏவ பிபந்தி, கண்ணீரை தான் அவன் குடிப்பான்னு நான் நினைக்கிறேன். அந்த நூனம்னு சொல்றச்சு இங்கே வந்து உத்ப்ரேக்ஷா அலங்காரம், உத்ப்ரேக்ஷா காவியலிங்கம் எல்லாம் இருக்கு, அதை தாண்டி சோகம் ஸ்தாயி பாவம். ஏன்னா இட் இஸ் அ கண்டினியூவேஷன் ஆஃப் தட் எபிசோடுங்கிறதுனால அந்த புத்திர சோகத்தினுடைய ஒரு ஹைட்டனிங் இந்த இடத்துல வருது. இது மோகம் உபகதாக, அதனால அவர் மோகிச்சு அப்படியே மயங்க மயங்கி கீழே விழுந்துடுறார் ராஜா.